கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உறுதியாய் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியசாலிகள். உங்களை நம்முடைய அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த சுவிசேஷம், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே மகாபெரிய காரியங்களை செய்யும். உறுதியாய் இந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்தீருங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை எல்லா விதமான சிக்கல்கள், சிரமங்கள், எல்லா விதமான தோல்விகள், உபத்திரவங்கள், கடன்களிலும் இருந்து உங்களை பாதுகாத்து, உங்களை உயர்த்தி, உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் வைப்பார். அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும், நிச்சயமாய் பலிக்கும். இன்று இருக்கிற உபத்திரவங்களை பார்க்காதிருங்கள். ஐயா, இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், துக்கங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நித்திய கன மகிமையை உண்டு பண்ணும். இதுதான் ஆண்டவருடைய சட்டம், மறந்து விடாதீர்கள். இதுதான் ஆண்டவருடைய நீதி. உபத்திரவம் இருக்கிறதா? துன்பம் இருக்கிறதா? ஐயா, எத்தனையோ பாடுகள் படுகிறேன், துக்கங்களும் உபத்திரவங்களும் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உங்களுக்கு நித்திய கன மகிமையை உண்டு பண்ணும். அல்லேலூயா! எப்படி உங்களை புகழ்த்தியும் கீர்த்தியுமாக வைப்பாரா இல்லையா? நிச்சயமாய் உங்களை சின்னவனை ஆயிரமாய், சிறியவனை பெரிய ஜாதியாய் மாற்றுகிற அன்பின் ஆண்டவர் நிச்சயமாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், துயரங்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் கணவன் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்யலாம், ஐயா விரோதி போல் ஒரே வீட்டிலே நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் எத்தனையோ பிணக்குகள் இருக்கலாம், மன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் என் அன்பு சகோதரனே சகோதரியோ, நீயோ அல்லது உன்னுடைய மனைவியோ, யாரோ யார் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறீர்களோ, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ, நிச்சயமாய் உங்களை கர்த்தர் நன்மையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவார். அது யாராய் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாய் இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியாய் இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தருக்கென்று காத்திருக்கிற அற்புதமான தேவ பிள்ளைகளை அவரே ஆதரித்து, அவரே ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு நாளிலே உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அன்று உங்களுக்கு அறிந்த தெரிந்த எல்லோரும் உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படியாய் உங்களை உயர்த்துவார். நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்திலே உண்மையாய் உறுதியாய் பற்று கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள், ஒருவேளை மனைவி அப்படியாக இருந்து கொண்டே இருக்கலாம், கணவன் தாறுமாறாய் நடக்கலாம், ஒருவேளை மனைவியை கேவலமாய் அவமானமாய் நடத்தலாம், ஓ ஒருவேளை எத்தனையோ கஷ்டங்களிலே நடத்தலாம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் அந்த மகளை கனப்படுத்தி இருக்கிறார், கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். அதை கணவனும் கண்டு ஆச்சரியப்படும் வகையிலே ஒருவேளை ஒருவேளை பாருங்கள், நீங்கள் கணவனை யாராவது அப்படி உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்காய் நிற்கிற பிள்ளைகளை நீங்கள் அவமானப்படுத்தினீர்களே, ஆனால் அவரை, உங்கள் கணவனை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். பிள்ளைகள் ஆனாலும் சரி, தாய் தகப்பனானாலும் சரி, இந்த காரியத்திலே கர்த்தர் உறுதியாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ, மகளோ மகனோ, தகப்பனோ பிள்ளைகளோ யாராயிருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதிருங்கள். என்ன சூழ்நிலையும் எதை விட்டுக் கொடுக்க கூடாது சார், உங்கள் தைரியத்தையும் நம்பிக்கையும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளிலே நீதி செய்வார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமுமே உங்கள் தைரியமாயிருக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, ஐயா
சப்பனியா மூன்றாம் அதிகாரம் இன்னும் 19-20 வசனங்களிலே, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். யாராயிருந்தாலும் சரி, அது யாராய் குடும்பத்தார், உறவினர்கள், உற்றார், யாராயிருந்தாலும் சரி, அக்காலத்திலே இதோ உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்துக் கொள்ளுவேன். நொண்டியானவளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்களும்? உங்கள் பைனான்ஸும், உங்க குடும்பமும், உங்க தொழிலும், ஐயா உங்க சூழ்நிலை நொண்டியானது போல், எல்லாம் ஒடிந்து போனது போல் காணப்படுகிறதா? தள்ளுண்டவளை போல் காணப்படுகிறீர்களா? நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த தொழில குடும்ப வாழ்க்கையில அல்லது உறவினர்கள் மத்தியிலே அல்லது எந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒருவேளை அவமானப்பட்டீர்களோ, பாருங்கள், நிச்சயமாய் உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை மாற்றிக்கார். கர்த்தரே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக உங்களை கூட்டி சேர்ப்பார், உங்களை கொண்டு வருவார். எந்த சூழ்நிலையில் எங்கே அகப்பட்டிருக்கிறீர்களோ, யார் வீட்டில் அகப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்கள் பிள்ளை எங்கோ அகப்பட்டு, யாரிடமோ அகப்பட்டு, ஏதோ சோதனையிலும் வேதனையிலும் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், அங்கே இருந்து உங்கள் பிள்ளைகளை விடுவித்து காத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். இதுதான் உங்கள் வரலாறு, மறந்து விடாதிருங்கள். ஐயா நாளை எனக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டீர்களானால், ஒரு நாளிலே உங்களை நிச்சயமாய் நீங்கள் தள்ளுண்டவளை போல காணப்பட்டாலும் சரி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நொடிந்து அல்லது குடும்ப வாழ்க்கையை நொடிந்து போனது போல், எல்லாம் நொடிந்து போனது போல், நீங்கள் ஊனமாய், எல்லாம் ஊனமாய் போய்விட்டது போல் காணப்பட்டாலும் சரி, ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, தள்ளுண்டவளை போல இருந்தாலும் சரி, உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் என்றெல்லாம் வாக்கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும், குடும்பத்திலோ அல்லது உற்றார் உறவினர்கள் மத்தியிலோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ உங்களுக்கு விரோதமாய் யார் யார் எழும்பினார்களோ, உங்களை யார் யார் சிறுமைப்படுத்தினார்களோ, அவர்கள் யாவரையும் அக்காலத்திலே நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நிச்சயமாக அப்படி செய்வார், அதிலே மாற்றமே இல்லை. அதனால 14 வசனத்திலே சொல்லப்பட்டது போல, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஓ க்ளோரி டு தி லாம்ப் ஆஃப் காட், இனி நீங்கள் தீங்கை காணுவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையாயிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதீர்கள். எங்கே அகப்பட்டீர்களோ, எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே எல்லோரும் உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தார்களோ, எங்கே நீங்கள் விழுந்து போனீர்களோ, அங்கே இருந்து உங்களை எடுப்பித்து கட்டி கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டினது போல உங்கள் வாழ்க்கையை கட்டி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் சிறுமைப்படுத்தினவர்கள் மனம் திரும்பும்படியாய், என் தெய்வமே யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் சிறுமைப்படுத்தின யாவரையும் நீ தண்டிப்பதாக சொன்னது போல அவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் மாறட்டும். அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அவருடைய கொடுங்கோல்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். இவர்களை வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை கூட்டி சேர்த்து புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் சொன்னீங்களே சுவாமி. இவர்கள் வெட்கம் அனுபவித்த நாட்கள் இடங்களிலே எல்லாம் கர்த்தர் இருந்து அங்கே இருந்து இவர்களை விடுவித்து என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக
இரட்டத்தரையான பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ சொன்னது போலே பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் ஐயா நொண்டியாய் போனவள் போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எல்லாம் உடைந்து போனது, எல்லாம் நொறுங்கி போனது, நினைத்த காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நொண்டியானவளைப் போலவும் தள்ளுண்டவளைப் போலவும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல இடங்களிலும் சகல தொழில் சாபனங்களிலும் இருந்து அவர்களை விடுவித்து, சிக்கல்கள் சிரமங்களிலே இருந்து விடுவித்து, சகல ஜனங்களை காட்டிலும் ஐயா நீங்க சொன்னது போலவே பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் இவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படியாய். இன்று அதிகாலையிலே ஒரு மாற்றம், ஒரு நல்ல செய்தி வரட்டும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, மணிப்பூரிலே ஐயா நடந்து முடிந்த கூட்டத்தை இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி தந்த மகா பிரியன் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபித்த உதவியாயிருந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை, இந்த அற்புதமான கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் ஆறுதல் அடையட்டும், அநேகர் இதன் மூலமாக சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக் கொள்ளட்டும். அந்த பலனை கர்த்தர் உங்கள் தலையிலே உங்கள் குடும்பத்திலே திருப்புவார். நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பீர்கள். மணிப்பூரிலே நடந்த கூட்டங்கள் எல்லாம் எத்தனை மகிமையான கூட்டங்கள் என்பதை நீங்கள் இந்த வீடியோக்களிலே காணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.